அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரிவான் பொள்ளாச்சியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் ரசம ரொம்ப ஈஸியா எப்படி சேரதுன்னு பாப்போமா இது செய்யறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளியை தண்ணியில் ஊற வச்சு ஊர்னதுக்கப்புறமா தண்ணியை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் இந்த மிளகு சீரக பொடியை செய்கிறதுக்கு மிளகையும் சீரகத்தையும் தனித்தனியாக ஈக்குவல் குவான்டிட்டீஸில் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் எப்போ தேவையோ அப்போ ரசத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் இருக்கட்டும் இப்போ ரசம் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதிலேயே இடிச்ச பூண்டுப்பற்கள் ஒரு அஞ்சு ஆறு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா அப்புறமா இதில் ஒரு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அப்புறமா இது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கை பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து அந்த தண்டோட சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக நுரைச்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லைட்டாக நுரைச்சி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப இது தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட்டால் திரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நுரைச்சி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பால் சேர்த்துருக்கிறதுனால ருசி ரொம்பவே அதிகமாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த டேஸ்டியான ரசத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்